நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நானும் பதில் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் போயிட்டு சொல்யூஷனை தேடி அதுக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க. தயவு செஞ்சு எப்போவுமே நல்ல விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு வந்து நீங்கள் அந்த யூடியூப்லேயே வந்து மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க பாருங்கள். நிறைய மனிதர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, நல்ல பேச்சு பேசுகிறாங்க, அதெல்லாம் காதில் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்து அது இது நல்லது கெட்டதுன்றது புரியும். ஸோ நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், சமீபத்தில் இப்போ இந்த 2020 உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களே ஒரு இதில் ஃபங்க்ஷனில் வந்து பேசியிருந்தார். அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, கேள்வி கேட்பது ரொம்ப ஈஸி, பதிலும் அப்படித்தான் ரொம்ப ஈஸி, நேர்மையாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுலேயே ஆனால் பொய் சொன்னால் சுழன்று சுழன்று பேசிக்கிட்டே இருக்கலாம், அது புதிதாகவே இருக்காது. என்னுடைய கனவெல்லாம் என்னவென்றால் இந்த கனவு காண்பவர்கள் கண்டது போதும் விழித்தெழுங்கள் என்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எல்லோருக்கும் கனவு இருக்கிறது, அதை நினைவாக்கும் தைரியம் மட்டும் நமக்கு வந்துவிட வேண்டும். கல்வி, விவசாயம், சுகாதாரம் இவை மூன்றை கவனித்தால் தமிழர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். பெரிய மந்திரியோ ராஜாவோ தேவையில்லை, இதைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், இதைத்தான் காமராஜ் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள், இதைத்தான் நியாயமான எந்த மக்கள் தொண்டனும் நம்புவான் அப்படின்னு பேசியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ அந்த ஒரு வீடியோவோடு இது போயிடக்கூடாது, ஏன்னா வந்து மக்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த வீடியோ வந்து திரும்ப பார்க்க மாட்டாங்க. சில சேனல்ஸை பார்க்குறவங்க மற்ற சேனல்ஸை பார்க்கும்போது ஸோ அதில் வர கண்டென்ட்டையும் வந்து அவங்க சேர்ந்து பார்ப்பாங்க அப்படின்றது தான் வந்து இதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எப்போவுமே நல்ல சொல்ல எப்போவுமே விட்டுறக்கூடாது, அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். ஸோ அவர் மேலும் இன்னும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நல்லது யாரிடம் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, மொழிவன்மை, பேச்சாற்றல். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் இவர்களின் செயல்பாடுகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் பல இருக்கிறது, அதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளவும். வெட்கமில்லாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லது எங்கிருந்தாலும் எவரிடத்தில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக அவர் சொன்னது, கிராமத்தில் உள்ளவங்க கனவு பழிக்க ஆரம்பித்தால் நகரங்கள் கண்டிப்பாக உருவாகிடும்னு சொன்னார். யார் கையை காட்டி கோபத்துடன் பேசினாலும் அவர் வந்து பணிவாகத்தான் பதில் சொல்லி வருகிறார். அந்த பதில் சொல்லும்போது அவர் மேம்படுகிறார் என்றும் அறிவு பெறுகிறார் என்றும் சொல்லியிருந்தார். ஸோ நானும் உங்களுக்கு சொல்கிறது தான், அவர் சொல்கிறது தப்பே கிடையாது. உலகநாயகன் எப்பவுமே மக்களுக்காக வந்து நல்லது சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் எல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. ஸோ மேலும் எங்கிட்டையும் வந்து கேள்வி கேட்டவங்க சில பேர் இருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு பேச்சை வந்து நான் வந்து பார்த்தேன். திருவாளர் ஐயா அவர்கள், அவர் வந்து பேரை சொல்லக்கூட நமக்கு வந்து நா கூசுது, நாஞ்சில் சம்பத் தமிழ் பேச்சாளர் ஐயா அவர்களை நான் வந்து பெரிதும் வணங்குறேன். ஏன்னா அவருடைய பேச்சை வந்து ஒரு மேடை பேச்சு விடாமல் நான் வந்து பார்ப்பேன். அவரும் வந்து ஒரு மேடையில் வந்து பேசியிருந்தார், அந்த பேச்சு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ நான் இதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லதை எப்போவுமே எடுத்துக்கோங்க. அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்கள் இருக்கும், அது வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க சிலர். சிலர் வந்து அதை வந்து அது படித்து கேட்டு அதை வந்து புரிஞ்சிக்கும் போது தான் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு தெரியும், என்ன ரகசியன்றது தெரியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேசி முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த மேடையில் கூப்பிட்ட அந்த ஐயாவுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு என்ன பரிசு தருவது என்று நான் யோசிக்கிறேன், என்னுடைய நிலைமை கொஞ்சம் மோசம், ஆனாலும் உங்களுக்கு பரிசு தர வேண்டும். பரிசு கொடுப்பது என்பது நம்முடைய மரபு. அன்றைக்கு தமிழ் வளர்த்த ஔவையை பாராட்டி அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டுமென்று அதியமான் சக்கரவர்த்தி விரும்பினான். அதற்காகவே மந்திரி சபையை கூட்டினார். என்ன பரிசு கொடுக்கலாம் என்று அமைச்சர்களிடத்தில் கேட்டான். ஒரு அமைச்சர் சொன்னார் TNPSC சேர்மன் ஆக்கிவிடலாம் என்று, ஒரு அமைச்சர் சொன்னார் டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதி ஆக்கிவிடலாம் என்று. எந்த பரிசும் மந்திரிகள் சொன்னது மன்னன் அதியமான் சக்கரவர்த்திக்கு நிறைவே தரவில்லை. அதன் பிறகு மன்னர் சொன்னார், நம்முடைய நாட்டில் இந்த தகடூரில் மலையின் உச்சியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூத்து குலுங்கக்கூடிய குறிஞ்சி மலரை போல்
எப்போதாவது ஒரு முறை காய்த்து கனியக்கூடிய சாகா வரத்தை தடுகிற நெல்லிக்கனி அதை அந்த மலைக்கு சென்று வனவிலங்குகளின் வேட்டைக்கு தப்பி என்ன சிரமப்பட்டாவது சிலுவை பாடுகளை சுமந்தாவது அந்த கனியை கொண்டு வந்து அவைக்கு கொடுத்தால் அவள் நூலாயிரம் செய்வாள், தமிழ் நூறாயிரம் ஆண்டுகாலம் வாழும், அந்த கனியை கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்தான் மன்னன். அதில் ஒன்று சொல்கிறார், டெண்டர் விட்டபோது எவனும் எடுக்கவில்லை, மன்னனே முடிவெடுத்தான், நானே போகிறேன் என்று. அங்கே ஒரு ரெண்டு லைன் சொல்கிறாரு, கொற்றை தவிசை கோளேந்திய மன்னனே அன்றைக்கு காட்டுக்கு சென்றான், மலைக்கு சென்றான், வனவிலங்குகளின் வேட்டைகளுக்கெல்லாம் ஈடுகொடுத்து கொண்டு சிலுவை பாடுகளை கடந்து அந்த மரத்தை சாகா மரம் தரக்கூடிய அந்த நெல்லிக்கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து அவ்வைக்கு அன்று கொடுத்தான். அவ்வையே நீ நூலாயிரம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காகவே தருகிறேன் என்று நெகிழ்ந்து மகிழ்ந்து அந்த கனியை அதியமான் சக்கரவர்த்தி அன்றைக்கு அவ்வைக்கு கொடுத்தான். அவ்வை சொன்னால், இந்த கனியை நீ சாப்பிட்டாலும் நூறாண்டுகாலம் வாழ்ந்திருப்பாய், ஆனால் சாதல் மரணத்தை உனக்குள்ளே அடக்கி கொண்டு சாதல் நின்னகத்தனக்கி வாழ்தல் வேண்டி எனக்கு ஈந்தனையே என்றால் அவ்வை. ஆகவே நீலமனிடத்து ஒருவன் போல மண்ணுக்கு பெருமை நீயே, வரம்பட வாழ்வாய் ஏந்தி ஒன்னார் கரம்பட கடந்த கரத்துளி கடக்கை என்று வரும் புறநானூற்றில் என்று கூறினார். அது மாதிரி ஒரு நெல்லிக்கனியை உங்களுக்கு நான் தரலாம் என்று நினைத்தாலும் எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு விட்டன, தருவதற்கு வாய்ப்பில்லை. பாரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு பல்லக்கு தேர் யானை பரிசளித்திருப்பேன், வாய்ப்பில்லை. வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து உங்கள் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். குமணனாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து உங்களுக்கு பரிசு தங்கியிருப்பேன். என்னிடம் இருப்பது தமிழ் ஒன்றுதான் என்கிற காரணத்தால் தமிழைப் போல வாழுங்கள். இந்த இனம் தலை நிமிர் திட்டங்களை தந்து உங்களுடைய பயணத்தில் ஒரு களைப்பும் அலுப்பும் தளிப்பும் சோர்வும் எந்த நாளும் அண்டாமல் உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். உங்கள் வெற்றிக்கும் எப்போதாவது உதவ வேண்டுமென்றாலும் நான் தயார் என்று சொல்லி இந்த வசந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி காலம் அனுமதிக்கவில்லை, அதனால் கோலம் முடிகிறது என்று வணக்கம் தெரிவித்தார். இவ்வளவு பெரிய வசனத்தை எப்படி வந்து அவர் வந்து எவ்வளவு நாளா அரும்பாடுபட்டு அவர் வந்து தமிழ வளர்த்திருந்தா அவர் உள்ள பேசியிருந்தா நல்ல செய்தியை வந்து மக்களுக்கு போய் சேரன்றதுக்காக அந்த மேடையில் பேசியிருப்பாரு. அவருடைய ஆதங்கத்தை தான் அவர் தெரிவித்தார். அவங்க பேச்சுக்கள் எல்லாம் கேளுங்க, உங்க வாழ்க்கைக்கு இதுவே நிம்மதி தரும் என்று நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.